Welcome to Bilingual E-Lecturers for Diploma Mechanical Engineering students. Subject Heat Power Engineering, Unit Number 4, Chapter 3, Steam Calorimeter. Already discuss about steam calorimeter. What is mean by steam calorimeter? Types of steam calorimeter and bucket calorimeter details. Next topic, combined separating and throttling calorimeter. Rendu calorimeter combine panna adhil irundhu eppadi calculate pandrathu, adhavadhu it is a combination of two calorimeters, namely separating and throttling calorimeter. Namakku types laye vandu bucket calorimeter, separating calorimeter, throttling calorimeter, combined separating and throttling calorimeter appadina dhaan irukku. Ipo adanalada curriculumathula and separating calorimeter ayum throttling calorimeter ayum remove pannirukanga. Ena combined separating and throttling calorimeter padichale adaiyum eluda theriyum idaiyum therinjikalam appadingiradhu. Ipo adanudaya first adanudaya diagram is very important. First irukkakoodiyathu separating calorimeter, adutathu throttling calorimeter. இப்ப இது வரைக்கும் இருக்கக்கூடியது என்னது? Separating calorimeters. இந்த டாட்ல இருந்து இந்த பாயிண்ட். நெக்ஸ்ட் இது 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 செப்பரேட்டிங் கலோரிமீட்டருடைய பார்ட்ஸ். இந்த டாட்ல இருந்து இது இந்த டாட், நெக்ஸ்ட் இங்கே இந்த டாட், இது வந்து த்ராட்லிங் கலோரிமீட்டர். ரெண்டு கலோரிமீட்டரையும் ஜாயின் பண்ணியிருக்காங்க, கம்பைன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த கலோரிமீட்டரை பொறுத்தளவுக்கு ஸ்டீம் உள்ளே இன்செர்ட் ஆகுது, அதான் பிஎஸ். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? சாம்பிளிங் இன்லெட், உள்ள இன்லெட் வால்வ் இருக்குது. அது வழியாக செட் ஆஃப் வால்வ் வழியாக அந்த ஸ்டீம் ஆனது உள்ளே போகுது. அந்த ஸ்டீம் வந்து என்னவாகுது? உள்ளே என்ட்ராகி அந்த பைப்லைனில் ஸ்பில்ட் ஆகுது. ஸ்பில்ட் ஆகும் பொழுது என்ன அப்படின்னால், ஏன் அப்படி ரெண்டு ஸ்பில்ட் ஆகுது அப்படின்னால், அது ஸ்பில்ட் ஆகி ஒன்று வந்து எங்கே போகுது? த்ராட்லிங்கு போயிடுது. இன்னொன்று வந்து இந்த வாட்டரை ஏற்கனவே வந்து கீழே வந்து என்ன வாட்டர் வச்சுருக்காங்க, அந்த வாட்டரை மெஷர் பண்ணுறதுக்கு வாட்டர் லெவல் இண்டிகேட்டர் இருக்குது. இங்கே ப்ரிப்ரேட்டட் கப், இது வழியாக அந்த கப்பு வழியாக போகும்பொழுது தான் ஸ்டீம் ஆனது ஸ்பில்ட் ஆகி இந்த வாட்டரோட மிக்ஸ் ஆகுது. இது வாட்டர். வாட்டரில் வந்து என்ன, வாட்டருடைய லெவல் அதிகமாகுது அப்படின்னா ட்ரெயின் காக் ஓப்பன் பண்ணி வாட்டரை ட்ரெயின் காக்கு அனுப்பிச்சிடலாம். லெவல் இன்க்ரீஸ் வேணும் அப்படின்னால் வாட்டரை நம்ம சப்ளை பண்ணிக்கலாம், அந்த பர்பஸ்க்காண்டி வச்சுருக்கோம். இது வந்து செப்பரேட்டிங் யூனிட், செப்பரேட்டிங் யூனிட். இப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த ஸ்டீமானது என்னவாகுது? எங்கள் அடுத்த நெக்ஸ்ட்டு பைப் லைன் இல்லையா, தட் மீன்ஸ் இங்கே த்ராட்லிங் நாசல் அப்படிங்கிற ஒரு டிவைஸ் வச்சுருக்காங்க இந்த இடத்துல. அந்த த்ராட்லிங் நாசலுக்குள்ளே உள்ளே போகும் பொழுது இது த்ராட்லிங் யூனிட். த்ராட்லிங் யூனிட்டுக்குள்ளே உள்ளே என்னவாகுது? ஒரு தெர்மோமீட்டர் பாக்கெட் இருக்குது, உள்ளேயே இன்செர்ட் ஆகிருக்குது டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறதுக்கு. அப்போ என்னவாகுது? இந்த ஸ்டீமானது உள்ளே போனதுக்கப்புறம் இந்த ஸ்டீமினுடைய மெஷர் பண்ணுறதுக்காக வேண்டி மேனோமீட்டர் யூஸ் பண்ணுறாங்க. கண்டிப்பாக இங்கே ஏற்கனவே வெட் ஸ்டீம் தான் உள்ளே த்ராட்லிங் நாசிலுக்குள்ளே வருது. த்ராட்லிங் ப்ராசஸ் அப்படின்னால என்னது? என்தால்பி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். அப்போ இங்கே என்தால்பி கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால இந்த ப்ராசஸ் தெர்மோமீட்டர் பாக்கெட் உள்ளே இருக்கிறதுனால அது சூப்பர் ஹீட்டட் டெம்பரேச்சரில் இருக்குது, மோர் தென் 100 டிகிரி சூப்பர் ஹீட்டட் டெம்பரேச்சர். அப்போ கண்டிப்பாக இது ஃபுல்லாக என்னவாகும்? சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம், ஹெச் சூப்பர் ஹீட்டட் அப்படின்னு இருக்கும். அதை மெஷர் பண்ணுறதுக்காக வேண்டி மேனோமீட்டர் அப்படிங்கிற ஒரு டிவைஸ் வச்சுருக்காங்க. பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஸ்டீமை வந்து என்ன பண்ணுறாங்க? கண்டென்சர் அப்படிங்கிற ஒரு டிவைஸ்க்குள்ளே அனுப்புகிறாங்க. கண்டென்சர் என்ன பண்ணும்? அதை கண்டென்சேட் பண்ணும். கண்டென்சேட், இங்கே வரக்கூடிய ஸ்டீமை கண்டென்சேட் பண்ணி, கண்டென்சேட் அப்படின்னால என்ன? ப்ரிசிபிடேட், சுத்தப்படுத்துறது. ஸ்டீமில் ஏதாவது வேஸ்ட்டு, டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ், கேஸ், மினரல்ஸ் இதெல்லாம் இருந்தால் அதை எல்லாம் ரிமூவ் பண்ணி அதை வந்து ஒரு டேங்கில் கலெக்ட் பண்ணுறோம். மாஸ் ஆஃப் ஸ்டீம், ஸ்டீமை கலெக்ட் பண்ணி வைக்கிறோம் அதை ரீயூஸ் பண்ணுறதுக்காக வேண்டி. அதோட வந்து திருப்பி என்ன பண்ணுறோம்? சூப்பர் ஹீட்டர் ஸ்டீமை மிக்ஸ் பண்ணி இனிஷியல் ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துடலாம். அதை வேஸ்ட் பண்ணாமல், ஏன்னா ஸ்டீமை வந்து எக்ஸாஸ்ட்டை வந்து வெளியனுப்புனாலே அதே மேஜர் இஸ் அ பொல்யூட்டன்ஸ்.
ஏன்னா அட்வான்ஸ் பிரிக்கில் நார்மலாகவே பொல்யூஷன் அதிகமாக இருக்குது, அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக வேண்டி அதை கலெக்ட் பண்ணி திரும்பி ரீயூஸ் பண்ணலாம். அதுக்காக வேண்டி தான் ஃபஸ்ட்டே ப்ரிசிபிடேட் பண்ணிடுறோம், கண்டென்சரை யூஸ் பண்ணி ப்ரிசிபிடேட் பண்ணுறோம். இதுதான் அதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் டீட்டெயில்ஸ். இப்போ ஸ்டீம் உள்ளே வருது, செப்பரேட்டிங் கலோரி மீட்டருக்குள்ளே வருது, அது வந்து ஸ்டீம் திரும்பி என்னவாகுது, வெட் ஸ்டீமாகவே த்ராட்லிங் நாசிலுக்குள்ளே போகும் பொழுது அது உள்ள தெர்மாமீட்டர் பாக்கெட் இருக்கிறதுனால என்னவாகுது, அது ஹீட்டட் ஆகி அது சூப்பர் ஹீட்டர் ஸ்டீமாக கன்வெர்ட் ஆகி அதை மெஷர் பண்ணுறதுக்கு மேனோமீட்டர் இருக்குது. வேஸ்ட் ஆகக்கூடிய ஸ்டீமை கண்டென்சேட் பண்ணி ப்ரிசிபிடேட் பண்ணி சுத்தப்படுத்தி அதை வந்து ஒரு டேங்கில் கலெக்ட் பண்ணிக்கிறோம். அதுதான் என்னது, செப்பரேட்டிங் அண்டு த்ராட்லிங் கலோரி மீட்டர். இப்போ வந்து நம்ம என்ன அப்படின்னா, அந்த கலோரி மீட்டரை பொறுத்தளவுக்கு இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் டூ கலோரி மீட்டர்ஸ், நேம்லி செப்பரேட்டிங் அண்ட் த்ராட்லிங் கலோரி மீட்டர். இப்போ செப்பரேட்டிங் யூனிட்டை பொறுத்தளவுக்கு அதில் என்ன இருக்குது, ப்ரிப்ரேட்டட் கப் ஃபார் செப்பரேட்டிங் வாட்டர் பார்ட்டிகிள்ஸ் ஃப்ரம் வெட் ஸ்டீம். வெட் ஸ்டீம் வரும்பொழுது அதில் வாட்டர் பார்ட்டிகிள்ஸை என்ன செப்பரேட் பண்ணுறதுக்காக வேண்டி ப்ரிப்ரேட்டட் கப் வச்சுருக்குறோம். இப்போ செட் ஆஃப் வால்வை வந்து என்ன ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸ்டீம் வந்து இன்டு த கலோரி மீட்டர், கலோரி மீட்டருக்குள்ளே வர்றதுக்காக வேண்டி. இதெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், திரும்பவும் கன்ஸ்ட்ரக்ஷன் அதுதான். அடுத்த த்ராட்லிங் யூனிட் கன்சிஸ்ட் ஆஃப் ஏ ரெஸ்ட்ரிக்டட் ஓப்பனிங் ஆரிஃபைஸ், தட் மீன்ஸ் இஸ் அ த்ராட்லிங் நாசல், அந்த ஆரிஃபைஸ் வழியாக போகுது. உள்ள தெர்மாமீட்டர் ப்ரொவைட் பண்ணிருக்கிறதுனால டெம்பரேச்சர் வந்து என்னவாகுது, ஆஃப்டர் த்ராட்லிங் இஸ் ஹை, தட் மீன்ஸ் ப்ரெஷர் கேஜ் இஸ் ஃபிட்டட். அதான் மேனோமீட்டர் அப்படின்னு போட்டிருக்காங்க, அந்த ப்ரெஷர் கேஜை மெஷர் பண்ணுற, ப்ரெஷரை மெஷர் பண்ணுறதுக்கு, த்ராட்லிங் ஆனதுக்கப்புறம் அந்த ஸ்டீம்னுடைய ப்ரெஷர் என்ன அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம எக்ஸ்பிரிமெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நார்மலாக த செட் ஆஃப் வால்வ் இஸ் ஓப்பன் அண்ட் த வெட் ஸ்டீம் இஸ் ஃபஸ்ட் பாஸ் த்ரூ த செப்பரேட்டிங் யூனிட். இன் அ செப்பரேட்டிங் யூனிட் மோஸ்ட் ஆஃப் த வாட்டர் பார்ட்டிகிள்ஸ் ஆர் கலெக்டட் டியூ டு த குயிக் சேஞ்ச் இன் த டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ. டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ மூலமாகவே வாட்டர் வந்து கலெக்ட் ஆகிருது. அப்போ செமி ட்ரை ஸ்டீம் இஸ் தென் பாஸ் த்ரூ த த்ராட்லிங் யூனிட். த்ராட்லிங் யூனிட்டுக்குள்ளே வெட் ஸ்டீமில் கொஞ்சம் செமியாக இருக்கக்கூடிய ட்ரை ஸ்டீம் தான் உள்ளே போகுது, தட் மீன்ஸ் இஸ் அ வெட் ஸ்டீம் தான் அதுவும். அப்போ என்ன, வாட்டர் பார்ட்டிகிள்ஸை செப்பரேட்டிங் கலோரி மீட்டரில் வாட்டர் அப்சார்ப் பண்ணாலும் மைனியூட்டாக கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும், அதனால தான் செமி ட்ரை ஸ்டீம்னு சொல்கிறோம். த்ராட்டிலுக்குள்ளே போகுது, த்ராட்லிங் யூனிட்குள்ளே போகுது. இப்போ ஸ்டீம் ரெடியூஸ் ஆகி வால்யூம் ஆனது இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ என்ன அப்படின்னா, பிகம் சூப்பர் ஹீட்டட் ஆஃப்டர் த்ராட்லிங். த்ராட்லிங் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அது சூப்பர் ஹீட்டட் ஸ்டீமாக கன்வெர்ட் ஆகிடுது. இப்போ அங்கே என்ன, த்ராட்லிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது என்தால்பி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஏன்னா த்ராட்லிங் ப்ராசஸ் அப்படின்னாலே கான்ஸ்டன்ட் என்தால்பி ப்ராசஸ், எச் டூ இஸ் ஈக்குவல் டு எச் ஒன். த ஸ்டீம் கம்மிங் அவுட் ஆஃப் த த்ராட்லிங் கலோரி மீட்டர் இஸ் கண்டென்ஸ்ட் அண்ட் மெஷர்ட். கண்டென்ஸ் பண்ணுறோம், தட் மீன்ஸ் ப்ரிசிபிடேட் பண்ணுறோம், சுத்தப்படுத்துகிறோம், அதுக்கப்புறம் அதை மெஷர் பண்ணுறோம். த மாஸ் ஆஃப் வாட்டர் இஸ் கலெக்டட் இன் த செப்பரேட்டர் இஸ் நோட்டட். த ப்ரெஷர் பிஃபோர் த்ராட்லிங் இஸ் நோட்டட். ப்ரெஷரை வந்து த்ராட்டில் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டீம்னுடைய ப்ரெஷர் என்னென்னு பார்க்கணும், த்ராட்லிங் பண்ணதுக்கப்புறம் அதனுடைய ப்ரெஷர் என்னென்னு பார்க்கணும். இப்போ ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் ஆஃப்டர் த்ராட்லிங், த்ராட்லிங் முடிஞ்சதுக்கப்புறம், த்ராட்லிங் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறமும் ப்ரெஷர் டெம்பரேச்சரை மெஷர் பண்ணணும். இதுதான் எனது எக்ஸ்பெரிமெண்ட். இந்த டயக்ராமில் நம்ம ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம், அதில் சம் அப்சர்வேஷன்ஸ் ஆர் நோட்டட், எம்டபிள்யூ சேம் T2 P2 MS மாஸ் ஆஃப் ஸ்டீம், இனிஷியல் ப்ரெஷர் அதாவது த்ராட்லிங் முன்னாடி உள்ள ப்ரெஷர், அதுக்குண்டான ப்ரெஷருடைய என்தால்பி, அது எவாப்ரேஷன், சேச்சுரேஷன் டெம்பரேச்சர், சூப்பர் ஹீட்டனுடைய ஸ்பெசிஃபிக் ஹீட்டு, ஆக்சுவல் ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன் ஆஃப் வெட் ஸ்டீம், அதே மாதிரி செப்பரேட்டிங் யூனிட்டுக்கு ஒரு ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன் இருக்கும், த்ராட்லிங் ப்ராசஸ்க்கு ஒரு ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன் இருக்கும். அப்போ X1 X2 ரெண்டு இருக்கும். இது இப்போ வந்து என்ன, நார்மலாக வந்து செப்பரேட்டிங் கலோரி மீட்டர் அப்படின்னா, செப்பரேட்டிங் கலோரி மீட்டருடைய ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன் அப்படின்னாலே நார்மல் ஃபார்முலா என்ன அப்படின்னால், X1 சொல்கிறோம். ஏன்னா ரெண்டு ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன் இருக்குது, செப்பரேட்டிங் கலோரி மீட்டரில் ஒரு ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன், த்ராட்லிங் கலோரி மீட்டரில் ஒரு ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன். செப்பரேட்டிங் கலோரி மீட்டரில் இருக்கக்கூடிய ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன் கால்குலேட் பண்ணுறதுக்கு X1 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நமக்கு ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன் அப்படின்னாலே ஃபார்முலா மாஸ் டோட்ட மாஸ் ஆஃப் வெட் ஸ்டீம் டிவைடட் பை ஃபார்முலாவே அதுதான், X = மாஸ் ஆஃப் வெட் ஸ்டீம் டிவைடட் பை டோட்டல் மாஸ் ஆஃப் ஸ்டீம். இதுதான் ஃபார்முலா, அதைத்தான் நம்ம இங்கே எப்படி எழுதுகிறோம், X1 = MS / டோட்டல்
மாஸ் ஆஃப் ஸ்டீமில் என்ன இருக்கும், வாட்டர் பார்ட்டிகல்ஸ் இருக்கும், ஸ்டீமும் இருக்கும். அதனால் எம்எஸ் ப்ளஸ் எம்டபிள்யூ. இது நான் ஏற்கனவே இந்த டெஃபினிஷன் நடத்தும் போதே இதை சொல்லியிருக்கிறேன். அப்போ இது எம்எஸ் டிவைடட் பை எம்எஸ் ப்ளஸ் எம்டபிள்யூ. இது வந்து செப்பரேட்டிங் கலோரி மீட்டருடைய ட்ரைனேஜ் ஃப்ராக்ஷன் கால்குலேட் பண்ணக்கூடிய ஈக்குவேஷன் நம்பர் ஒன். அடுத்தது ட்ரைனேஜ் ஃப்ராக்ஷன் எக்ஸ் டூ இன் த்ராட்லிங் யூனிட். த்ராட்லிங் யூனிட்டில் கால்குலேட் பண்ணுறது எப்படி அப்படின்னா, நம்ம வந்து என்தால்பி ஆஃப் ஸ்டீம் பிஃபோர் த்ராட்லிங் இஸ் ஈக்குவல் டு என்தால்பி ஆஃப் ஸ்டீம் ஆஃப்டர் த்ராட்லிங். ஏன்னா த்ராட்லிங் ப்ராசஸ் எடுத்தோம் அப்படின்னா கான்ஸ்டன்ட் என்தால்பி ப்ராசஸ், ஹெச் டூ இஸ் ஈக்குவல் டு ஹெச் ஒன், ஹெச் டூ இஸ் ஈக்குவல் டு ஹெச் ஒன். அந்த இடத்துக்கு, அதாவது இந்த இடத்துல போகும் பொழுது என்னவா போகுது, ஹெச் வெட்டாக உள்ளே போகுது, என்ட்ராகுது. அது வெளியே போகும்போது என்னவாக இருக்குது, ஹெச் சூப்பர் ஹீட்டடாக இருக்குது. அப்போ இது த்ராட்லிங் கலோரி மீட்டர் அப்படின்னா அப்போ என்ன வரும் உங்களுக்கு, ஹெச் ஒன் இஸ் ஈக்குவல் டு அதைத்தான் என்தால்பி ஆஃப் ஸ்டீம் பிஃபோர் த்ராட்லிங், அதை ஹெச் ஒன், ஹெச் ஒன் இஸ் ஈக்குவல் டு என்தால்பி ஆஃப் ஸ்டீம் ஆஃப்டர் த்ராட்லிங் ஹெச் டூ அப்படின்னு சொல்கிறோம். ஹெச் ஒன் அப்படிங்கிறது என்னது, அதாவது ஹெச் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஹெச் டூ. இப்போ இதுக்கு என்ன அப்படின்னால், ஹெச் ஒன் அப்படிங்கிறது என்னது, வெட் ஸ்டீம், வெட் ஸ்டீம் தான் உள்ளே போகுது. அப்போ ஹெச் வெட் இஸ் ஈக்குவல் டு ஹெச் சூப்பர் ஹீட்டட். இப்போ ஹெச் வெட்டுக்கு உண்டான ஃபார்முலா என்ன, ஹெச்எஃப் ப்ளஸ் எக்ஸ் டூ இன்ட்டு ஹெச்எஃப்ஜி இஸ் ஈக்குவல் டு ஹெச்ஜி ப்ளஸ் சிபிஎஸ் இன்ட்டு டி சூப்பர் ஹீட்டட் மைனஸ் டிஎஸ். இது நார்மல் நம்ம ஏற்கனவே படித்த ஃபார்முலாஸ். அப்போ அந்த ஃபார்முலாவை வச்சு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ இதிலிருந்து நான் என்ன அப்படின்னால் அதை கால்குலேட் பண்ணுறதுக்காக வேண்டி, ஏன்னா இந்த வேல்யூஸை வந்து நம்ம போடணும் அப்படின்னா எக்ஸ் டூனுடைய வேல்யூவை நம்ம என்னென்னு கண்டுபிடிக்கிறோம். இதை வந்து என்ன அப்படின்னா, இதை ஹெச் சூப்பர் ஹீட்டன் அப்படியே வச்சுருப்பாங்க, ஹெச் சூப்பர் ஹீட்டட் அப்படின்னு. ஏன் அப்படின்னா இதை மட்டும் ஸ்பில் பண்ணிவிட்டு நம்ம ஹெச் சூப்பர் ஹீட்டட் தனியாக கால்குலேட் பண்ணோம், இல்லை ஃபார்முலா ரொம்ப பெருசாக காமிக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், ஹெச் சூப்பர் ஹீட்டட் அப்படியே வச்சுட்டு ஹெச்எஃப் ப்ளஸ் எக்ஸ் டூ இன்ட்டு ஹெச்எஃப்ஜி. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எக்ஸ் டூ அப்படியே நமக்கு எக்ஸ் டூ இன்ட்டு ஹெச்எஃப்ஜி அப்படியே வச்சுட்டு ஹெச்எஃப்னுடைய வேல்யூவை இந்த பக்கம் கொண்டு போகிறேன். இப்போ ஹெச் சூப்பர் ஹீட்டட் மைனஸ் ஹெச்எஃப், இங்கே ஹெச் டூ இன்ட்டு ஹெச்எஃப்ஜி. அதாவது இந்த இடத்துல ஒரு லைன் வேணால் நம்ம ஆட் பண்ணலாம், அதாவது எக்ஸ் டூ இன்ட்டு ஹெச்எஃப்ஜி சீக்வல் டு ஹெச் சூப்பர் ஹீட்டட் மைனஸ் ஹெச்எஃப். இப்போ என்ன அப்படின்னால் எக்ஸ் டூ இஸ் ஈக்குவல் டு ஹெச் சூப்பர் ஹீட்டட் மைனஸ் ஹெச்எஃப் டிவைடட் பை ஹெச்எஃப்ஜி. இது வந்து என்ன அப்படின்னால் ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன் ஃபார் த்ராட்லிங் கலோரி மீட்டர் அப்படின்னு கால்குலேட் பண்ணியிருக்கோம். இதை எக்ஸ் டூன்னு சொல்கிறோம். ஏற்கனவே எக்ஸ் ஒன் கால்குலேட் பண்ணிட்டோம். செப்பரேட்டிங் கலோரி மீட்டர்னுடைய ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன் என்ன அப்படின்னு கால்குலேட் பண்ணிட்டோம். இது த்ராட்லிங் கலோரி மீட்டர்னுடைய ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ ஹென்ஸ் ஆக்சுவல் ட்ரைனேஜ் ஃப்ராக்ஷன் ஆஃப் த கம்பைன்டு செப்பரேட்டிங் அண்ட் த்ராட்லிங் கலோரி மீட்டர் அப்படின்னால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் டூ, எக்ஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் டூ. ரெண்டு ட்ரைனேஜ் ஃப்ராக்ஷனையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் டோட்டல் கம்பைன்னு கிடைக்கும். இப்போ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நீங்கள் செப்பரேட்டிங் கலோரி மீட்டர் தனியாக படிக்கணும் அப்படின்னால் அந்த டயக்ராமை இந்த இதோட வந்து டயக்ராமை நிப்பாட்டிடணும். இது இந்த போர்ஷன் மட்டும் டயக்ராம் போட்டால் அது செப்பரேட்டிங் கலோரி மீட்டர். அப்படி போடும்பொழுது என்ன அப்படின்னா நமக்கு எக்ஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு எம்எஸ் டிவைடட் பை எம்எஸ் ப்ளஸ் எம்டபிள்யூ, அவ்வளோதான். த்ராட்லிங் கலோரி மீட்டர் போடணும் அப்படின்னால் இந்த இந்த பேலன்ஸ் மீதி பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த டயக்ராமை போட்டால் என்னவாகும், நமக்கு த்ராட்லிங் கலோரி மீட்டர் கிடைக்கும். அப்போ த்ராட்லிங் கலோரி மீட்டர் வரும் பொழுது தான் நம்ம இந்த ட்ரைனேஜ் ஃப்ராக்ஷன் கால்குலேட் பண்ணணும். அதாவது என்தால்பி ஆஃப் ஸ்டீம் பிஃபோர் த்ராட்லிங் இஸ் ஈக்குவல் டு என்தால்பி ஆஃப் ஸ்டீம் ஆஃப்டர் த்ராட்லிங். அப்போ ஹெச் வெட் இஸ் ஈக்குவல் டு ஹெச் சூப்பர் ஹீட்டட் அப்படின்னு கால்குலேட் பண்ணி அதிலிருந்து எக்ஸ் டூ போடணும். இப்போ ரெண்டையும் நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணால் கிடைக்கக்கூடியது என்னது, கம்பைன்டு செப்பரேட்டிங் அண்டு த்ராட்லிங் கலோரி மீட்டர். இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன அப்படின்னால் ஃபோர்த் யூனிட்டை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு சாப்டரில் வந்து ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்டீம் அப்படின்னு படிச்சிருக்கிறோம். அடுத்தது எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் ஸ்டீம் அப்படின்னு படித்தோம். தேர்ட் சாப்டர் ஸ்டீம் கலோரி மீட்டர் அப்படின்னு படித்தோம். ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்டீமில் தான் அந்த ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ்,
ஸ்பெசிஃபிக் வால்யூம் விஜி விஎஃப் வி வெட்டு வி ட்ரை வி சூப்பர் ஹீட்டட் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி என்தால்பி பார்த்தோம், ஃபீட் வாட்டருடைய என்தால்பி ஹெச்எஃப்னா என்ன, என்தால்பி ஆஃப் எவாப்ரேஷன்னா என்ன, என்தால்பி ஆஃப் ஸ்டீம் அப்படின்னு வரும்பொழுது அதில் ஹெச் வெட்டுனா என்ன, ஹெச் ட்ரைன்னா என்ன, ஹெச் சூப்பர் ஹீட்டட்னா என்னன்னு பார்த்தோம். அதே மாதிரி என்ட்ராபி படிக்கும்போது என்ன அப்படின்னால் சேம், என்ட்ராபி ஆஃப் ஃபீட் வாட்டர் எஸ்எஃப்னா என்ன, என்ட்ராபி ஆஃப் எவாப்ரேஷன் எஸ்எஃப்ஜின்னா என்ன, என்ட்ராபி ஆஃப் ஸ்டீம் அந்த ஸ்டீமில் வரக்கூடியதான் என்னது, எஸ் வெட்டு எஸ்ஜி எஸ் அதாவது ட்ரை எஸ் சூப்பர் ஹீட்டட், அதுக்குண்டான ஃபார்முலாஸ் பார்த்தோம். ஒர்க் டன் பார்த்தோம், அதிலேயே ரெண்டு ஒர்க் டன் இருக்குது, இன்டர்னல் ஒர்க் டன் எக்ஸ்டர்னல் ஒர்க் டன். இன்டர்னல் ஒர்க் டன் அப்படிங்கிறது என்ன, ஒன்லி ஃபார் அ வெட் அண்டு ட்ரை ஸ்டீமுக்கு மட்டும்தான், சூப்பர் ஹீட்டர் ஸ்டீமுக்கு கிடையாது. ஒர்க் டன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னால் மூணுக்குமே பார்த்தோம், அது வெட்டாக இருந்தால் எப்படி, ட்ரையாக இருந்தால் எப்படி, சூப்பர் ஹீட்டர் ஸ்டீமாக இருந்தால் என்ன அப்படின்னா, நார்மலாக ஒர்க் டனுக்கு ஃபார்முலா 100 × P × V, அந்த வி மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். வெட்டுன்னா வி வெட்டுன்னு வரும், ட்ரையன்னா விஜின்னு வரும், சூப்பர் ஹீட்டர்னா வி சூப்பர் ஹீட்டர்னு வரும். அதுக்கு அடுத்தது வந்து என்ன, இன்டர்னல் எனர்ஜி பார்த்தோம். இன்டர்னல் எனர்ஜிக்கு வந்து ஃபார்முலா U = H − W, அது இதை பொறுத்து ஃபார்முலா மாறும். இது ஃபஸ்ட்டு இது. செகண்ட், இதில் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் ஸ்டீமை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா, ஸ்டீமானது ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு மூவ் ஆகுறது தான் என்ன ப்ராசஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ அந்த பாயிண்ட் டு பாயிண்ட் என்ன டிஃப்ரென்ஸ் நடக்கும், ஃபஸ்ட்டு இனிஷியலாக நம்ம வெட் ஸ்டீம் அனுப்பணுன்னா செகண்ட் கண்டிஷன் என்ன, ஃபஸ்ட்டு ட்ரை ஸ்டீம் அனுப்பணுன்னா செகண்ட் கண்டிஷன் என்ன, இப்படி நம்ம கண்டிஷனை வந்து நம்மளே பண்ணோம் அப்படின்னா அது எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படின்னால் அது ஒரு 7 ப்ராசஸில் எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஒன்று கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ், கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ், கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ், அதுக்கடுத்தது ஹைபர்பாலிக் ப்ராசஸ், அடியபாட்டிக் ப்ராசஸ், பாலிட்ராபிக் ப்ராசஸ், த்ராட்லிங் ப்ராசஸ். இந்த 7 ப்ராசஸில் அந்த ஸ்டீமானது எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகி நமக்கு ஒவ்வொன்றிலையும் வந்து சில சம் ஃபார்முலாஸ் ஆல்மோஸ்ட் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு சாப்டரில் பார்த்த அந்த ஃபார்முலாவை ரிப்பீட் பண்ணி அதை என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட் லாவோட கம்பைன் பண்ணி பார்க்குறோம். அந்த ப்ராப்ளத்தை வந்து என்ன, நம்ம எப்படியெல்லாம் சால்வ் பண்ணோம் அப்படின்னு ஒரு சிம்பிள் ப்ராப்ளம், ஒரு 3-4 ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணோம். அதுக்கடுத்து ஒரு ஸ்டீம் டேபிளை நம்ம எப்படி பார்க்கணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அடுத்தது நமக்கு இதில் இருக்கக்கூடியது 3வது சாப்டரை பொறுத்தளவுக்கு, ஜஸ்ட் லைக் தட் 2 கலோரிமீட்டர்ஸ் ஒன்லி. நம்ம கரிக்குலத்தில் அவைலபிள் 2 கலோரிமீட்டர், ஸ்டீம் கலோரிமீட்டர். ஸ்டீம் கலோரிமீட்டர் எதுக்கு யூஸ் ஆகுது, வெட் ஸ்டீமில் இருக்கக்கூடிய ட்ரைனேஜ் ஃப்ராக்ஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய ஒரு அப்பாரட்டஸ் இஸ் நோன் அஸ் அ கலோரிமீட்டர். அதில் ஸ்டீம் கலோரிமீட்டர், அதில் அதனுடைய டைப்ஸை பார்த்தோம். அதில் பக்கெட் கலோரிமீட்டர்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம். அதனுடைய எக்ஸ்பிளனேஷன், டெரைவேஷன், ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் படிச்சிட்டோம். லாஸ்ட்டாக படித்தது கம்பைன்டு செப்பரேட்டிங் அண்ட் த்ராட்லிங் கலோரிமீட்டர். அதுலேயும் அதே மாதிரி அதனுடைய டயக்ராம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணோம், அதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் டீட்டெயில்ஸ், அதனுடைய எக்ஸ்பிரிமெண்ட் எப்படி பண்ணணும், அதில் எப்படி 2 கலோரிமீட்டருக்கும் டிஃப்ரெண்ட் டைப்ஸான ட்ரைனேஜ் ஃப்ராக்ஷன் எப்படி கால்குலேட் பண்ணுறது, டோட்டலாக கம்பைன் பண்ணும்போது என்ன, கம்பைன்ட் அப்படின்னா என்னது, ரெண்டையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். அப்போ டோட்டல் ட்ரைனேஜ் ஃப்ராக்ஷனாக கலோரிமீட்டர் X = X1 × X2 அப்படின்னு பார்த்தோம். இதில் வந்து நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம பார்க்க வேண்டியது இந்த யூனிட்டில் என்ன அப்படின்னா, ஒரு கலோரிமீட்டருக்கு சம் ப்ராப்ளம், சிம்பிள் ப்ராப்ளத்தை மட்டும் என்ன அப்படின்னால் இப்போ சால்வ் பண்ணோம் அப்படின்னால் இந்த 4th யூனிட் இஸ் 100% இஸ் கம்ப்ளீட்டட். இப்போ நம்ம அதில் ப்ராப்ளம்ஸ் பார்க்கணும். அந்த ப்ராப்ளத்தை பொறுத்தளவுக்கு ஒரு பேரல் கலோரிமீட்டரில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளம் எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். என்ன டேட்டாஸ் கொடுக்குறாங்க, நம்ம அதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த சால்வ் பண்ணுற மெத்தடை சொல்லித்தரேன். இப்போ ப்ராப்ளத்தை வாசிக்கிறேன். இன் அ டெஸ்ட் ஆஃப் வெட் ஸ்டீம் மேட் பை எ பேரல் கலோரிமீட்டர் த ஃபாலோயிங் அப்சர்வேஷன்ஸ் வேர் மேட். கால்குலேட் த ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஸ்டீம். மாஸ் ஆஃப் காப்பர் கலோரிமீட்டர் அவங்களே எம்சின்னு கொடுத்துட்டாங்க. MC = 0.99 kg. மாஸ் ஆஃப் கலோரிமீட்டர் அண்டு வாட்டர் MC + MW = 3.85 kg. அடுத்தது மாஸ் ஆஃப் கலோரிமீட்டர் வாட்டர் அண்டு ஸ்டீம்
மூணுமே சேர்ந்தது டோட்டல் மாஸ் என்ன? அதாவது கலோரிமீட்டரோட மாஸ், வாட்டரோட மாஸ், ஸ்டீமோட மாஸ். 4.04 கிலோகிராம். ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் காப்பர் சிபிசி 0.386 கிலோஜூல் பர் கிலோகிராம் கெல்வின். இனிஷியல் டெம்பரேச்சர் ஆஃப் வாட்டர் T1 இஸ் ஈக்குவல் டு 7 டிகிரி சென்டிகிரேட். ஃபைனல் டெம்பரேச்சர் ஆஃப் வாட்டர் T2 இஸ் ஈக்குவல் டு 44.5 டிகிரி சென்டிகிரேட். டெம்பரேச்சர் ஆஃப் ஸ்டீம் TS ஈக்குவல் டு 155 டிகிரி சென்டிகிரேட். இப்போ இது வந்து என்ன அப்படின்னால், ஃபஸ்ட்டு என்ன கலோரிமீட்டர் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இட்ஸ் அ பேரல் கலோரிமீட்டர். பிராளத்தில் கலோரிமீட்டர் கொடுத்துருக்காங்க, என்ன கலோரிமீட்டர். அந்த கலோரிமீட்டரில் வெட் ஸ்டீமை டெஸ்ட் பண்ணுறதுக்கு சம் டேட்டாஸ் அப்சர்வேஷனை கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம கிவன் எழுதும்போது எப்படி எழுதுவோம்? கிவன் அப்படின்னு மாஸ் ஆஃப் காப்பர் கலோரிமீட்டர் அப்படின்னா எம்சி சீக்வல் டு 0.99 kg. மாஸ் ஆஃப் கலோரிமீட்டர் அண்ட் வாட்டர் எம்சி பிளஸ் எம்டபிள்யூ 3.85 கிலோகிராம். அடுத்தது மாஸ் ஆஃப் கலோரிமீட்டர் வாட்டர் அண்டு ஸ்டீம் எம்சி பிளஸ் எம்டபிள்யூ பிளஸ் எம்எஸ் ஈக்குவல் டு 4.04 கிலோகிராம். இப்போ இந்த மூணும் கொடுத்ததுனால இதிலிருந்து நம்ம என்ன பண்ணலாம், எம்டபிள்யூ தனியாக கண்டுபிடிக்கலாம். ஏன்னா எம்சி தனியாக கொடுத்துருக்காங்க 0.99 கிலோகிராம், எம்சி பிளஸ் எம்டபிள்யூ ஈக்குவல் டு 3.85. அப்போ எம்சி 0.99 கிலோகிராம், எம்டபிள்யூ கண்டுபிடிக்கும் போது என்னவாகும், இந்த 0.99 அந்த பக்கம் போகும்போது அது மைனஸ் ஆகும். அப்போ அது ஒரு வேல்யூ கிடைக்கும், 3.85 மைனஸ் 0.99 அப்படிங்கிறது என்னது, எம்டபிள்யூவோடது. இப்போ எம்சி தெரியும், எம்டபிள்யூ இவ்வளவுன்னு தெரியும், ரெண்டையும் ஆட் பண்ணி இந்த 4.04 சப்ட்ராக்ட் பண்ணால் கிடைக்கக்கூடியது மாஸ் ஆஃப் ஸ்டீம் எம்எஸ் தனியாக கிடச்சிரும். இப்போ எம்சி தனியாக கிடைக்கும், எம்டபிள்யூ தனியாக கிடைக்கும், எம்எஸ் தனியாக கிடச்சிரும். அடுத்தது கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா, ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் காப்பர் சிபிசி என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அது 0.386 கிலோகிராம் கிலோஜூல் பர் கேஜி கெல்வின். அடுத்த இனிஷியல் டெம்பரேச்சர் T1 7 டிகிரி சென்டிகிரேட், அதை வந்து 273 ஆட் பண்ணணும், அப்போ கெல்வினாக கன்வெர்ட் ஆகும். அடுத்தது ஃபைனல் டெம்பரேச்சர் ஆஃப் வாட்டர் T2 ஈக்குவல் டு 44.5 டிகிரி சென்டிகிரேட், அது ப்ளஸ் 273 போட்டோம் அப்படின்னா அது கெல்வினாக கன்வெர்ட் ஆயிரும். அடுத்தது ஸ்டீமோட டெம்பரேச்சர் TS ஈக்குவல் டு 155 டிகிரி சென்டிகிரேட் ப்ளஸ் 273, அது கெல்வினாக மாறியது. இப்போ டு ஃபைண்ட் என்ன எழுதுவோம், ட்ரைனேஜ் ஃப்ராக்ஷனா ஸ்டீம். நார்மலாக பேரல் கலோரிமீட்டர் அல்லது பக்கெட் கலோரிமீட்டர் அல்லது டேங்க் கலோரிமீட்டருக்கு நமக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா, நம்ம என்ன ஃபார்முலா படித்தோம், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா நம்ம பார்த்தோம், பேரல் கலோரிமீட்டரை பொறுத்தளவுக்கு எக்ஸினுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னால், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எம்டபிள்யூ ப்ளஸ் எம்இ இன்ட்டு HF2 மைனஸ் HF1 டிவைடட் பை எம்எஸ் ப்ளஸ் HF2 மைனஸ் HF ஃபுல் டிவைடட் பை HFG. இதில் நமக்கு என்ன, எம்டபிள்யூ தெரியும். இப்படியே டைரெக்டாக ஃபார்முலா எழுதி அப்படியே எல்லாத்தையுமே சப்ஸ்டியூட் பண்ணலாம், அல்லது ஒவ்வொன்றுக்கும் வந்து என்ன, நம்ம ஹீட் கிவன் அவுட் பை த ஸ்டீம்க்கு தனியாக கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் ஹீட்டு ரிசீவ்டு பை வாட்டர் அண்ட் அப்பேரட்டாஸ் தனியாக கண்டுபிடிச்சு, இதிலிருந்து நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொன்றுக்கும் கால்குலேட் பண்ணலாம். அதுவும் ஒரு மெத்தட், புக்கில் எல்லாம் நார்மலாக ஸ்பில் பண்ணி தான் வந்து என்ன அதை கால்குலேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நம்ம டைரெக்டாக ஃபார்முலா எழுதி ஃபார்முலா வந்து போடலாம். ஏன்னா இப்போ எம்டபிள்யூ தெரியும், எம்எஸ் தெரியும், எம்இ நமக்கு தெரியாது. ஆனால் எம்இ வேணும்னா எம்இக்கு ஒரு ஃபார்முலா அவைலபிள், எம்சி இன்ட்டு சிபிசி டிவைடட் பை சிபிடபிள்யூ அப்படின்னு இருக்குது. அந்த மூணுமே நமக்கு அவைலபிலிட்டி இருக்குது, அதை வச்சு எம்இ கண்டுபிடிச்சிடலாம். இப்போ HF2 HF1 அப்படிங்கிறது என்ன, நமக்கு இதில் என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க, T1 T2 கொடுத்துருக்காங்க. T1 T2 வந்து ஆல்ரெடி டேட்டாவில் இருக்குது, T1 இஸ் கிவன், T2 இஸ் கிவன். அப்போ அதுக்கு கரஸ்பாண்டிங்கான HF உடைய வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா என்ன தெரியும் நமக்கு, HF1 தெரியும், HF2 தெரியும். அடுத்தது டெம்பரேச்சர் கொடுத்துருக்கிறதுனால அந்த கரஸ்பாண்டிங்கான டெம்பரேச்சருக்கு 155 டிகிரிக்கு கரஸ்பாண்டிங்கான டெம்பரேச்சர் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு கரஸ்பாண்டிங்கான HF வேல்யூவையும் HFG-னுடைய வேல்யூவையும் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபார்முலாவில் எல்லாமே டேட்டாவில் பார்த்து எழுதுறது மட்டும்தான் அப்படியே டைரக்ட் சப்ஸ்டியூஷன். அதுக்கடுத்து அதை என்னென்ன பண்ணணும், ஆட் பண்ணணும், அதுக்கடுத்தது அதை டிவைட் பண்ணணும், அடுத்தது
ஆட் சப்ட்ராக்ஷன் டோட்டல் டிவைட் பண்ணணும், அப்போ ஒரு ஆன்சர் கிடைக்கும். ப்ராப்ளம் பொறுத்தளவுக்கு ரொம்ப ஈஸி. நம்ம ப்ராப்ளம் எல்லாருமே கஷ்டம்னு நினைக்கிறோம், ஆனால் தியரியாக இதே கொஸ்டினை கேட்டால், பக்கெட் கலோரி மீட்டர்னு கேட்டால், நம்ம பக்கெட் கலோரி மீட்டருக்கு ஒரு படம் போடணும், டயக்ராம் ட்ரா பண்ணணும், அதுக்கப்புறம் அதை கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதணும், எக்ஸ்பிரிமெண்ட் எழுதணும், அடுத்தது அதனுடைய டெரைவேஷன் எழுதணும். அப்போ நாலு பார்ட்டாக ஸ்பில் பண்ணி எழுதணும், அப்போ தான் ஃபுல் மார்க்கு வந்து கிரெடிட் ஆகும். ப்ராப்ளத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் டேட்டாஸ் எழுதுனீங்க அப்படின்னா, ஜஸ்ட் லைக் தட் 5 to 10 minutes இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி முடிச்சிடலாம். அதே இது என்னவாகும் உங்களுக்கு, அதே உங்களுக்கு 10 marks ஃபுல் மார்க் கிடைக்கும். இதே தியரியாக எழுதுனீங்க அப்படின்னா அதுக்கு ஃபுல் மார்க்கும் கிடைக்காது, டைமும் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் ப்ராப்ளம் போடுறது தான் வந்து ஈஸி. எல்லாருமே ப்ராப்ளம் டஃப் டஃப் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்குறோம். ப்ராப்ளம் டஃப் கிடையாது. ஃபார்முலாவை வந்து நம்ம தரவாக வச்சுருந்தோம் அப்படின்னால் ப்ராப்ளம் தான் என்னது ஈஸி. அதிகமான மார்க் வாங்கக்கூடியது ப்ராப்ளத்தில் மட்டும்தான், தியரியில் வாங்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். இதில் வந்து என்ன அப்படின்னா, இந்த ப்ராப்ளத்தை ஃபுல் டீட்டெயிலாக எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.